மாதம் 1 தேதி செவ்வாய்க்கிழமை பிளவாண்டு வைகாசி 18 நாள் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மாலை 4:30 முதல் 5:30 வரை ராகு காலம் 3 முதல் 4:30 வரை குளிகை 12 முதல் 1:30 வரை யமகண்டம் 9 முதல் 10:30 வரை ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் இன்று குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். முருகருக்கு 6 நெய்தீபம் கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். 8 முதல் 9 மணிக்குள்ளாக செவ்வாய் ஓரையில் முருகரை வழிபடுவது சாலச் சிறந்தது. சூரிய உதயம் 5:52 நட்சத்திரம் இன்றிரவு 9:33 வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் இன்றிரவு 9:33 வரை சித்த யோகம் பின்பு மரணயோகம் சந்திராஷ்டமம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடக்கூடாது. கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு புதன் மிதுனத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் சந்திரன் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களின் மீதான நம்பிக்கையும் மனதில் புத்துணர்ச்சியும் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். மாற்றங்கள் ஏற்படும். மேஷராசி அன்பர்கள், வெளிநாடு இல்லை வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது, நிச்சயமாக செல்வீர்கள். சகோதர சகோதரிகளிடம் அன்பை பாராட்டுங்கள், நன்மைகள் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் மனம் அமைதி பெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும், விவாதங்களை தவிருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி தெளிவு பெறும். 6 இடத்தில் கேதும் 8 இடத்தில் சனியும் இருப்பதால் தன வரவுகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். என்ன ஒன்றுன்னா, கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். சேமிப்புகள் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்பார்த்த சிறு உதவிகள் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் எண்ணங்கள் ஈடேறும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் புதிய வியூகங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவ மணிகளுக்கு இது அற்புதமான காலகட்டம். இளைஞர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். முதலீடுகள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பார்கள். அதாவது உங்கள் பிள்ளைகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் சிலருக்கு சாதகமாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இழுபறியாக இருந்து வந்த சில செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். உதவிகள் கிடைக்கும். கன்னியாராசி அன்பர்களே, தன உறவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும்.
பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 9. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும், பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, சார் நாங்கள் எது செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது, ஆனால் ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம கொடுத்தோம்னா நமக்கு பிடித்த பொருள் நம்மிடமே திரும்பி வருகிறது, அது எப்படி நடக்குதுன்னு சில உளவியல் ரகசியங்கள்லாம் கேட்டாங்க எல்லாரும். நமக்கு பிடித்த பொருள் நம்மை விட்டு என்றைக்குமே செல்லாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எனக்கு தெரிந்த ஒரு நபர் தான் வாங்கிய ஒரு வாகனத்தை, அதாவது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வாங்குறார், அந்த காரை இப்போ விற்கணும்னு நினச்சார். ஒரு கார் சேல்ஸ் கம்பெனியில் கொடுக்கணும்னு போனார், இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, ஆனால் காரை கொடுக்க முடியல. சரி, வெளியில் இருந்து ஒருத்தர் வந்தார், அதோட ஒரு நல்ல ரேட்டாக பார்த்து இந்த மெக்கானிக் மூலமா கொடுத்துட்டாங்க. காரும் கைவிட்டு போய்விட்டது, பணமும் வந்துவிட்டது. கார் வாங்கி கொண்டு சென்றவர்கள் என்ன நடந்ததுன்னு தெரியல, 2 நாட்களில் காரை திருப்பி வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் அவர்களே ஃபோன் செய்து, இல்லை இல்லை நாங்களே வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு 20 நாள் முடிஞ்ச உடனே திருப்பியும் ஃபோன் பண்ணி, இல்லை எங்களுக்கு கார் வேணாம், நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவர், இல்லை வியாபாரம் முடிஞ்சது தர வேணான்னு அவர் சொல்லியிருக்கலாம் கார் கொடுத்தவர். ஆனால் கார் வாங்கினவரும் சரி நம்ம வாங்கிட்டோம், இல்லை வேறு ஒருத்தருக்கு கொடுத்துடணும், இல்லை நம்மளே வச்சுக்கணும்னு அவர் நினச்சிருக்கணும். ஆனால் காரு கொடுத்த மனிதர் என்ன நினச்சிருக்கார் அப்படின்னா, ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட அந்த நம்ம பொருள் திரும்பி வரணும்னு நினைக்குது, அதனால் அந்த பொருளை திருப்பி பெற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டார். நான் சொன்ன தாராளமாக நீங்கள் திருப்பி வாங்கி கொள்ளுங்கள், ஏனென்றால் அதிர்ஷ்டம் உங்களை விட்டு நீங்களே அனுப்பி வைத்து விட்டீர்கள், ஆனால் அந்த அதிர்ஷ்டமானது உங்களுக்கே திருப்பி வர காத்திருக்கிறது, வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவரும் வாங்கி கொண்டார், அதே தொகையை திரும்பவும் செலுத்திவிட்டார். காசு கொடுத்தவங்ககிட்டே காசு கொடுத்தாச்சு. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அந்த வாகனமானது இவரிடத்தில் திரும்பி வந்துவிட்டது, இவரும் காசு கொடுத்துட்டார். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறது வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு தேவையான பொருள், நமக்கு பிடித்த பொருள் என்றைக்குமே நம்மை விட்டு போகாது. இறைவன் நம்மளே கொடுத்தாலும் இறைவன் அதை போக விட மாட்டான், நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பொருள் மட்டுமல்ல, அது மனிதர்களாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நமக்கு பிடித்த பொருள் நம்மை விட்டு என்றைக்குமே போகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் தொடர்பாக இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும், கவனம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மகிழ்ச்சியான செய்திகளின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் கம்பெனியில் ஹைக்கு போடுவாங்க, சேலரியோட ஒரு 25% 30% ஹைக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. நண்பர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். தொழிலில் கூட்டாளிகளின் மூலம் மேன்மை ஏற்படும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு நடக்கும். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 9. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள், ஒற்றுமை அதிகரிக்கும். மனை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இப்போ முடிவுக்கு வந்துவிடும். வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நாள். வெகு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு பிடித்தமான பொருள் உங்களை வந்தடையும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும். உங்களை யாராவது இப்போ தப்பாக நினச்சிருந்தா அதெல்லாம் வந்து சரியாகி எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும்.
எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நன்மைகளை மட்டும் நினையுங்கள், நல்லது நடக்கும். சற்று கவனம் வேண்டும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் நாட்டமும் ஏற்படும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 5 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் உண்டாகும், பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசி அன்பர்கள், முடிந்தால் பழனிக்கு சென்று பழனி ஆண்டவனை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். செல்ல முடியாதவர்கள் பழனி ஆண்டவரை மனதார பிரார்த்தியுங்கள். அவர்தான் உங்களுக்கு சொல்யூஷனு. தனுசு ராசிக்கு உங்கள் ஹெல்த்தை பாதுகாத்து திரும்பவும் உங்களிடத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பார். மகர ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் வழியில் லாபம் மேம்படும். திட்டமிட்ட காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசு தொடர்பான பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். திட்டங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். தன வரவுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் உடன் நடந்தேறும். கணவன் மனைவிக்கிடையே சில சில பிரச்சனைகள் வந்து போகும். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 3 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் அகலும், பொறுமை வேண்டும். மீனராசி என்பவர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் யாவும் நீங்கி தெளிவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் குறையும். மனைவி வழி உறவினர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளும் பாராட்டுகளும் பெறக்கூடிய நாள். மீனராசி என்பவர்களுக்கு 12 குரு மறைந்து விடுகிறார். 11 சனி வக்ரம் ஆயிட்டார். அந்த வக்ரமானதுனால உங்களுக்கு எப்படியாவது பணம் வந்து கொட்டும். மீனராசி என்பவர்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். வெற்றி மேல் வெற்றி காண்பீர்கள். என்ன ஒரு விஷயம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தகுதி பார்த்து பழகுங்கள், தராதரத்தோடு இருங்கள். இதற்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 7 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். நெருக்கடிகள் குறைகின்ற நாள். பணம் வந்தாலே நெருக்கடிகள் குறைந்துவிடும். நெருக்கடிகள் குறைந்தாலே செல்வ செழிப்பு ஏற்படும். செல்வ செழிப்பு ஏற்பட்டாலே சந்தோஷம் அந்த இடத்தில் ஆட்கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.